அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை குறித்த அறிவிப்பு மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்திற்கு முன்பாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசிய பிரதமர் நரேந்திரமோடி, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்று நிறுவப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஜனநாயக முறையில் ஆதரவு தெரிவித்ததாகவும், இதற்காக 130 கோடி இந்தியர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நிர்தேசானுசார் ஸ்ரீராம் ஜென்மஸ்தலி பர் பகவான் ஸ்ரீராம் கே பவ்ய மந்திர் கே நிர்மாண் கே லியே ஆர் இஸ்ஸே சம்பந்தித் அன்ய விஷயம் கே லியே ஏக் ப்ரஹத் யோஜனா தயார் கி ஹை. சுப்ரீம் கோர்ட் கே ஆதேசோ கே அனுசார் ஏக் ஸ்வாயத்த ட்ரஸ்ட் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ர ட்ரஸ்ட் கா நாம் ஹோகா ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ர. இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், பார்சிகள், ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய குடும்பம்தான் இந்தியா என்றும் பிரதமர் மோடி அப்போது குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு 5 ஏக்கர் நிலம் வழங்க ஒப்புக்கொண்டு இருப்பதாகவும் பிரதமர் அப்போது கூறினார். இதனிடையே ராமர் கோவில் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இந்த அறக்கட்டளை அலுவலகம் புதுதில்லியில் உள்ள கிரேட்டர் கைலாஷில் இருந்து செயல்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு 5 ஏக்கர் நிலம் வழங்குவதற்கான உத்தரவை உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராமர் கோவில் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அறக்கட்டளையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் மூத்த வழக்கறிஞர் கே பராசரன், ஜெகத்குரு சங்கராச்சாரியா, ஜோதிஷ் பீதா தீஸ்வர் சுவாமி, ஜெகத்குரு மாதவச்சாரிய சுவாமி மகராஜ், உடுப்பியில் உள்ள பெஜாவர் மடம், யுக் புருஷ் பரமானந்தஜி மகராஜ், சுவாமி கோவிந்த் தேவ் கிரிஜி மகராஜ் மற்றும் விமலேந்திர மோகன் பிரதாப் மிஸ்ரா ஆகியோர் இந்த அறக்கட்டளை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனா்.